வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பு செய்தி: நாளை முழு ஊரடங்கு ரத்து. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் சற்று முன் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார், இதை மீறினால் 6 மாதம் சிறை, 10,000 ரூபாய் வரை அபராதம், இனி இது கட்டாயம். இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. தமிழகத்தில் தீயாய் பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் முதல் மே 24 வரை 2 வாரங்களுக்கு தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த முழு ஊரடங்கில் எது இயங்கும் எது இயங்காதுன்னு தெல்ல தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த 15 நாட்களில் பஸ்ஸு ஓடாது, எங்கேயுமே பஸ் ஓடாது. காய்கறி கடைகள், பலசரக்கு, மளிகை இந்த கடைகள் மட்டும், மாகுறை இறைச்சி கடை, மீன் கடை, இது வந்து 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ திடீர்னு முழு ஊரடங்கு போட்டாங்க, அப்போ மக்கள் கஷ்டப்படுவாங்கள்ல, ஸோ அதுக்காக இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நாளைக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு தான், ஆனால் வந்து நாளைக்கு ஊரடங்கு கிடையாது. எல்லா பஸ்ஸும் இயங்கும், எல்லா கடையும் நைட்டு 9 மணி வரைக்கும், காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் திறந்துக்கலாம் நைட்டு. ஸோ அதிகாலை 6 மணிலேருந்து 9 மணி வரை நீங்கள் எல்லா கடையும் திறந்துக்கலாம், எல்லா கடையும். ஆனால் வந்து திங்கக்கிழமையிலேருந்து முழு ஊரடங்கு போடுறதுனால எல்லா கடையும் திறக்கக்கூடாது, குறிப்பிட்ட கடை தான் திறக்கணும். ஸோ நாளைக்கு எதுவும் வாங்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு காய்கறி கடை, மளிகை கடை எல்லாமே எல்லா நாட்களுமே இருக்கும், ஓகேவா? 12 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ கூட்டம் கூடி நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் அடுத்த நாளில் ஊரடங்கு சமயத்தில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாளைக்கு பஸ் ஓடும், நாளைக்கு எல்லா கடையும் இருக்கும், திங்கக்கிழமையிலேருந்து எல்லா கடையும் இருக்காது, குறிப்பிட்ட கடை மட்டும் இருக்கும், பஸ்ஸும் ஓடாது.